ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் ஒரு ரெண்டு சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. இதன் மூலியமாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ஃபைனலுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பற்றிலாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரெண்டு விஷயங்கள் என்னென்னாக்கா, முதல்ல பங்களாதேஷ்க்கு எதிரான இந்தியா 188 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 5 டெஸ்ட் போட்டிகளை வின் பண்ணணும். குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா, பங்களாதேஷ்க்கு எதிராக ரெண்டு போட்டிகளும், அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் நடைபெறக்கூடிய டெஸ்ட் தொடரான ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு தொடரை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 போட்டிகள் நடக்குது. இந்த மொத்தமாக சேர்த்து 6 போட்டிகள், 5 போட்டிகள் ஜெயிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியன் அணி இருக்காங்க. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ரெண்டே ரெண்டு நாளில் மேட்சே முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். சவுத் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 152 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா 218 ரன்கள் குவிச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா 99 ரன்கள் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதை எடுத்து விளையாடிய ஆஸ்திரேலியா 35 ரன்களுக்கு 4 விக்கெட்களை இழந்திருப்பாங்க. 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு பண்ணியிருப்பாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரேங்கிங் அப்படியே மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்தியன் அணி வெற்றி பெற்றதுனால இப்போ 2 இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. தோல்வி அடைந்ததுனால சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 3வதா வந்து இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அடுத்தடுத்த போட்டிகள் இந்தியன் அணிக்கு வாய்ப்புகளை வந்து தேடி கொடுக்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த டெஸ்ட் போட்டியை இந்தியன் அணி வெல்லணும். அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பலமான ஸ்பின்னிங் யூனிட்டை வச்சு கண்டிப்பாக இந்தியன் அணி அந்த தொடரை கிட்டத்தட்ட 4-0 ஜெயிச்சா கன்ஃபார்மாக உள்ள, பட் இல்லைனாலும் கூட ஒரு அந்த தொடரை ஜெயிக்கும் பட்சத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியை வந்து இந்தியன் அணி ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியால் இன்னும் 5 போட்டிகளில் 4 போட்டிகள் ஜெயிக்கணும், அது வந்து ஒரு கணக்கு. பட் அதே நேரத்தில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ச்சியாக தோத்தாலும் கூட இந்தியன் அணி 1-2 வெற்றிகள் கம்மியாக இருந்தாலும் உள்ளே போயிடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை யார் கூட மோதுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு இந்தியன் அணியால் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.